நான் அதிகப்படியான ஜனநாயகவாதியாகி விட்டேன் என்று எனக்கு நெருக்கமான சில நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அனைவர் கருத்தையும் கேட்டு அவர் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவதுதான் ஜனநாயகமே தவிர யாரும் எதையும் செய்யலாம் என்பது ஜனநாயகம் அல்ல. அப்படி நான் மாறிவிடவும் இல்லை. ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மட்டுமல்ல இங்குள்ள அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் ஆட்சிக்கு சும்மா வந்தில்லை. தங்க தாம்பாளத்தில் வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி எனக்கு தரப்படலை. 50 ஆண்டு காலமாக உழைத்த உழைப்பின் பலன் இது. கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடைய தன்னலமற்ற உழைப்பினுடைய பயன் இது, அதனுடைய பலன் இது. என்னை நம்பி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த கட்சியை என்னிடம் ஒப்படைத்துள்ளார்கள். என்னை நம்பி கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறாங்க. இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தின் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்க. இவற்றுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை யாரும் செய்துவிடக்கூடாது. யாரோ ஒரு சிலரின் தவறான செய்கையின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான நானும் கோடிக்கணக்கான தொண்டர்களும் அவமானத்தால் தலைகுலியக்கூடிய நிலையை யாரும் உருவாக்கிவிடக்கூடாது என்று தாழ்மையோடு உங்கள் பாதமலர்களை தொட்டு நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.